ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பிளெண்டர் ரைடு. இப்போ பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கோம். ஓ, மைசூரில் வந்து பேலஸ் போயிட்டு அப்படியே வந்து சிக்மங்களூர் ட்ராவல் பண்ணலான் இருக்கோம். இங்கேருந்து சிக்மங்களூர் 4 hours கூகுள் ஜி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். என்னோடய கேமரா வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியல, செம்மையாக ஆச்சு. என்னோடது கூட பரவாயில்ல, எந்த மெமரி கார்டு போட்டால் ஒன்றாகலை. வெங்கி கேமரா வந்து டிஸ்பிளேயே பாதிக்கு மேலே கரெக்டாக ஆயிடுச்சு, ஒன்றும் அவ்வளோ சரியில்லை, கூடலாம் வந்துருச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் இனிமேல் ஃபுல்லாக விளாக் ஃபுல்லாக மொபைலில் தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஷேக்கிங்லாம் இருக்கும், ஏன்னா பைக்கில் போகும்போது மொபைல் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா பார்க்குற விஷயங்கள்லாம் நீங்களும் பார்க்கணும், அதுக்காண்டி வந்து ஃபுல்லாக விளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், இந்த பையன் பொறுத்து என் காலேஜ் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. சிக்னல் ஏரியா அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ நானும் வெங்கியும் அப்படி பை வாக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம், பேலஸ் போயிட்டுருக்கோம். இங்கே ஆர்எக்ஸ் சென்டரோட தொல்லை தாங்க முடியலங்க. ஊட்டி ஆகட்டும், அதனால நம்ம கூடலூர் தானே, கூடலூர் இங்கே போட்டு அது டுரு டுருன்னு திருவிடுறானுங்க, போட்டு எரிச்சலாக இருக்குது அது சவுண்டு. நானும் ஆர்எக்ஸ் சென்டர் லவர் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அந்த சவுண்டு ஓவரா கேட்க பீட்டு கேட்க வெறுப்பாகுது. ஸோ வந்து அப்படியே வாக் போயிட்டே இருக்கும், நல்லா தான் இருக்குது நடந்து போகிறது. சரி வாங்க, அப்படியே இதாக ஆரம்பம்னா ஆப்போசிட் வேறோட கிராஸ் பண்ணி அந்த சைட் போகணும். இக்கிற வந்து மைசூர் கார்பரேஷன் ஆஃபீஸ், பார்க்க ஆஃபீஸ் மாதிரியே தெரியல, ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிறாங்க. பார்த்தா அப்படியே இருக்குது, வீணாக இல்லை பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோட்டை மேனிக்கு இருக்குது, ஆனால் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரிக்கே எல்லாமே மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 70 ரூபா வாங்குறாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. இருந்தாலும் இங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது, உள்ள பேலஸ் ஃபுல்லாக அப்படியே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக. ஸோ வாங்க அப்படியே நடந்து போயிட்டே பார்க்கலாம். ஸோ பேலஸ்க்கு வந்து மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம், உள்ள பயங்கரமாக இருக்குது பேலஸ். அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக, அந்த கோட்டை, அந்த ஃப்ளவர் ஷோ வேறு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ளவர் ஷோ போய் பார்ப்போம். போனோம்னா செருப்பு அவுத்து வைக்கணுமா, ஒரு செருப்பு ஜோடிக்கு வந்து 2 ரூபா வாங்குறாங்க, செம க்ரௌடு ஃபுல்லாக அவங்க பார்த்தா தெரியும், செருப்பு செம க்ரௌடாக இருக்காங்க. சரி வா பார்க்கலாம், போய் நம்மளும் அவுத்து வச்சுட்டு உள்ள போவோம். கவுண்டரில் ஃபுல்லாக ஸ்லிப்பர்லாம் கொடுத்தாச்சு, அதுவும் அவங்க நம்பர் படி தான் கொடுக்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு கவுண்டர் வச்சுக்காங்க நம்பர் படி கொடுக்கு. ஸோ வந்து இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் அப்படியே இருக்குது. போகிறோம், உள்ள போகிற என்ட்ரன்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக அவங்களோட அந்த யூஸ் பண்ண அந்த மார்பிள் ஃபுல்லாக, உள்ள போகிற இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக அந்த மார்பிளில் செஞ்ச இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை அப்படியே இங்கேயும் ஒன்று இருக்குது, பயங்கர உச்சகட்ட லெவல்னே சொல்லுவோம், அந்த அளவுக்கு இருக்குது. இருக்க ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க பிரமிப்பாகவே இருக்குது, வேற லெவலில் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வேற லெவலில் இருக்குது. Thank you.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் நாய்ஸும் கேட்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ க்ரௌடு இருக்குது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. இல்லைன்னா ஃபுல்லாக லீவ்னால பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான் காசுன்னு சொல்லுவோம், ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. லைட்டிங் ஃபுல்லாக பயங்கரமாக லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது இங்கே இருக்கிற லைட்டிங்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களோட ஃபுல்லாக அந்த டயக்ராம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபுல்லாகவேன்ட்டு. ஸோ இங்கே தசரா வந்து ரொம்ப ஃபேமஸ்னால அந்த ஃபுல்லாக அந்த தசரா பற்றி அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த தசராவோட இதாக தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க மன்னர்கள் அவங்க பரம்பரை வம்சாவளியில் வச்சுருந்தவங்களோட ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லைட்டிங்ஸ் கொஞ்சம் சவுண்டெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஓவர் எனர்ஜியாகவே இருக்குது. இங்கே இருக்க பெயிண்டிங்கில் ரொம்ப கவர்ந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அந்த குவீன் எலிசபெத்தும் எட்வர்ட் செவன்த் அவங்களோட பெயிண்டிங் தான், ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் மட்டும் இல்லாமல் யானையோட தந்தத்தினால் வடிவமைக்கப்பட்டு அரச குடும்பத்தினால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த அவார்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த நகை வைக்கக்கூடிய பெட்டி, இதெல்லாமே இதெல்லாம் இருக்குது இங்கே. ஸோ அவங்க இந்த இந்த பிளெயின் ஹால் மாதிரி தெரியுது பார்க்க, வந்து செம்மையாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது போக வந்து அந்த டாப்பில் வந்து தங்க தகடு வச்சுருக்காங்க. எனக்கு இங்கே ரொம்ப கவர்னர் அந்த சிங்கம் தான், ரெண்டு சிங்கம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்று ஒன்று சீர்ற மணிக்க வேறு லெவலில் இருக்குது. அந்த கண்ணாடி மேடை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியிலேயே செஞ்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. இது போக வந்து அவங்க பயன்படுத்திய ராஜாக்கள் காலத்தை பயன்படுத்திய வெள்ளியிலே ஆன சேரு, இது போக வந்து யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட ஃபோட்டோ ஃப்ரேம், அப்படியே வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்குதுலாம், ஆர்ட் ஒர்க் ஃபுல்லாகவேன்ட்டு எல்லாமே மார்பிள் ஃபுல்லாகவே இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் சைடு வால் எல்லாமே போட்டிருக்காங்க ஃபுல்லாக, எல்லாமே ஜப்பான் டைல்ஸ் சொல்லுவாங்க, ஜப்பான் டைல்ஸ்ம்பாங்க. இதெல்லாம் முன்னாடியே ஹேண்ட்மேடால் செய்யப்பட்டது. இங்கே இருக்க கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் டூம்ஸ் அந்த டிசைன்ஸு எல்லாமே எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே கையாலே செய்யப்பட்டவங்க தான், ரொம்ப இதாக இருக்குது, செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மைசூர் வந்தால் விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடத்த. ஸோ கனடியன்ஸ் யூஸ் பண்ண ஃபுல்லாக பீரங்கி ஃபுல்லாக இதெல்லாம் பிரிட்டிஷ் ஏஜஸ்க்கும் முன்னாடி இருந்தது, ஏதாவது ஒரு வார் டைமிங்கில் அவங்க யூஸ் பண்ண ஃபுல் பீரங்கி எல்லாம். ஆனால் வந்து ராஜாவோட தங்க பல்லக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல தசரா டைமிங்கில் வந்து, இதுதான் அந்த பல்லக்கு. ஸோ வந்து ராஜா இதிலேருந்து உட்காந்து மக்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த ஒயிட் மார்பிள் ஃபுல்லாக கிரானைட்ஸாக நிறையா இருக்குது. தூணெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த கதவுக்கு மேலே ஆர்ட் ஒர்க்கில் ஃபுல்லாக யானை தான் இருக்குது, ஏன்னா கனடியன்ஸ் மேக்ஸிமம் யூஸ் வந்து யானை தான் அவங்க பெரும்பாலும் பொருளாகவே பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ளே கிரவுண்டு இங்கே இருந்தால் அவர் ஃபுல்லாக அந்த விசிட்டிங் பாயிண்ட்லாம் பார்ப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடெல்லாம் அந்த பெரிய பெரிய ஆழ்த்து உட்கார கூட இடம், இந்த சைடு மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த சைடும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல்னு சொல்லுவேன். இங்கே ஃபோட்டோஸ் வந்து அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இந்த மேலே இருக்க இந்த சின்ன சின்ன டூம்ஸ் மேலாம் இருக்குன்னா அரச கூட பெண்கள் வந்து உட்காந்து பார்க்குற மணிக்க இருந்தது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விசேஷமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு போர் பயிற்சி இல்லாட்டி ஏதாவது ஒரு சண்டை யுத்தம் இந்த மணிக்கு சின்ன சின்னது மலியுத்தம் இந்த மாதிரி விளையாடும்போது அவங்க எல்லாம் பண்ணும்போது இங்கே தான் இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த ஃபுல்லாகவே இந்த கைப்பிடி முழு இந்த பித்தளை போட்டு வெள்ளி அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் டூம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லா டூம்லேயுமே எல்லா ஒரு இங்கே வந்து யம தர்மன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து விஷ்ணு, பிரம்மதேவர், காளி, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு சாமி என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே அந்த டூமில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஒரு கடவுளோட படத்தை போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்கிற டிசைனிங் எல்லாமே பிரமிப்பாக இருக்குது. ஒரு நாளாவது ராஜா குடும்பத்தில் ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும் ராஜா மணிக்க.
இல்லாட்டி அங்கே இருக்க வேலை பார்க்குறவன மாதிரியே வாழ்ந்து பார்க்கணும். ஏன்னா அப்படி எல்லாருமே பார்த்துடலாம்ல, சுற்றி பார்க்கலாம்ல. அதனால ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வேலைப்பாடெல்லாம் அப்படி இருக்குது, கலை வேலைப்பாடெல்லாம் அப்படியே. அந்த முன்னாடி அவங்களோட சின்னமான யாழி குதிரையும் இருக்குது. இது போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கிருஷ்ணர் படம், இங்கேக்குள்ள ஒரு அம்மனோட படம், டிசைனிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே கோல்டுக்குள்ளே மிதக்கிற மேனிக்கு இருக்குது ஃபுல்லாக, வேறு லெவலில். வெள்ளியால் செய்யப்பட்ட ரெண்டு கதவு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளவர் ஷோ நடத்திருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து ஓப்பனிங் கிடையாதான், ஈவினிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. ஸோ அப்படியே அந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருந்து அவுட்லுக் வந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் அதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் ஷோ பார்க்குறேன். அப்படியே அந்த சைடு இந்த வால்லாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து அங்கே பிஎஸ்எல்வி ராக்கெட் போட்டிருக்காங்க. இது போக இங்கே சோல்ஜர்ஸ் ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற தனியாக ஒரு கோட்டை ஒன்று பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நான் இப்போ உள்ளேருந்து சொல்லியிருந்தேன் இந்த கிரவுண்ட் மணிக்கு இருக்குன்ட்டு. இது வந்து ஃபுல் என்ட்ரன்ஸ் கிடையாது. ஸோ வந்து என்ட்ரன்ஸ் வந்தால் நீங்கள் அந்த சைடு சுற்றி தான் வரணும். இந்த இடம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ ஸ்பாட் மணிக்கு இருக்குது. வேறு லெவல் இருக்குது இங்கே இது வியூ. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக மெயின்டெனன் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா கோயில்கள் இருக்குது. பழங்காலத்துக்கு கோயிலாகட்டும், லட்சுமி நரசிம்மர் கோயிலாகட்டும், இப்போ வந்து கிருஷ்ணகுடியார் கோயில், இந்த மாதிரிக்கு நிறையாவே இருக்குது. ஃபுல்லாக அந்த கோயில் இந்த அரண்மனையிலேருந்து வெளியே எங்கேயும் போக தேவையில்லை நினைக்கிறேன், எல்லாமே உள்ளே இருக்குது. கண்டிப்பாக மைசூர் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இந்த அரண்மனை கரெக்டாக ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக 1.5 hours ஆகுது.